சென்னை ஓட்டேரி பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை காவலர் ஒருவர் பணம் பெற்றுக்கொண்டு வியாபாரிகளிடமே திருப்பி கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விவரங்களை கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், விரிவான விவரங்கள். காலை வணக்கம் சாம். சென்னை ஓட்டேரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கடைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை ஓட்டேரி காவல் நிலையத்தில் வைப்பறையில் வைத்திருந்தனர். அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக காவல் நிலைய வைப்பறையில் வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்களை காவலர் ஒருவர் சம்பந்தப்பட்ட குட்கா வியாபாரியிடமே பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த குட்கா பொருட்களை கொடுத்ததாக தற்போது தெரிய வந்துள்ளது. அதன் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு விவகாரத்தில் தமிழக காவல்துறை தீவிரமாக செயல்பட்டு அதற்கான நடைமுறைகளை சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருள் விற்பனை செய்யும் சம்பந்தப்பட்ட கடைக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவற்றை பறிமுதல் செய்து விற்பனை செய்யப்படும் கடைக்காரர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியானது தற்போது தமிழகம் மற்றும் சென்னையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ஓட்டேரி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2 மாத காலத்தில் சுமார் 780 கிலோ குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்குண்டான ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர அந்த குட்கா மற்றும் போதைப் பொருட்களை ஓட்டேரி காவல் நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு பெட்டக வைப்பறையில் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிறிது சிறிதாக காவல் நிலையத்திலிருந்து காணாமல் போனதாக ஒரு தகவலானது கடந்த சில நாட்களாகவே காவல்துறை வட்டாரத்தில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் நுண்ணறிவு காவல் பிரிவைச் சேர்ந்த தலைமை காவலர் வெங்கடேசன் என்பவர் அந்த வைப்பறையில் வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்களின் ஒரு பகுதியை பாலத்தின் பைகளில் போட்டு அதனை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட வியாபாரியிடமே அதனை விற்பனைக்கு கொடுத்ததாக தற்போது புகார் ஒன்று வந்துள்ளது. மேலும் அந்த வியாபாரி ஒரு கணிசமான தொகையை அந்த காவலருக்கும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கும் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வியாபாரியை காவல் நிலையத்திற்கே வரவழைத்து குட்கா, பான் மசாலா பொருட்களை ஒரு பாலத்தின் பையில் போட்டு காவலர் வெங்கடேசன் அந்த வியாபாரியிடம் கொடுக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியான நிலையில் இதுகுறித்து உயர் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் எப்படி நடைபெற்றது என்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரார் என்றும் தற்போது விசாரணை துவக்கியுள்ளனர். இதனிடையே முதற்கட்ட விசாரணையில் காவலர் விற்பனை செய்யவில்லை, அந்த குட்கா பொருட்களை விற்பனை செய்யவில்லை எனவும் வெள்ள நிவாரண பணியின் போது தங்களுடன் பணியாற்றிய சக ஊழியர்களுக்கு குட்கா பொருட்களை எடுத்துக் கொடுத்ததாகவும் காவல்துறை சார்பில் ஒரு விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்து குட்காவை எடுத்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக உயர் அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். ஷாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.